தலைப்புச் செய்திகள். உதகை, கோவில்பட்டி, ராதாபுரம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை. பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்களில் சென்றவர்கள் அவதி. திருவாரூரில் வயல்களில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை. கவி அருவியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்படக்கூடும் என்பதால் வனத்துறை தீவிர கண்காணிப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலின் கிழக்கு பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை குடிநீர் வாரியம் GST வரி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். வரி செலுத்த கூறி உத்தரவு பிறப்பிக்கும் முன்னர் குடிநீர் வாரியத்தின் கருத்தை கேட்கவில்லை என நீதிபதிகள் அதிருப்தி. பிரதமர் மோடி பேசுவதை திரித்து பேசி ஆதாயம் தேட முயல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம். இலவசங்களால் மெட்ரோ போன்ற திட்டங்கள் முடங்குவது பற்றி பிரதமர் கவலையை பகிர்ந்து கொண்டதாக அறிக்கை. மின் கம்பங்களில் பணியில் ஈடுபடுவோர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை கருவி. பணியில் இருக்கும் ஊழியர்கள் அணியவில்லை எனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார வாரியம் எச்சரிக்கை. 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு தினசரி ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. April 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை. ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பெரம்பலூரில் பறிமுதல். கஞ்சாவிற்காக கடத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்து பிடிபட்ட 3 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை. மக்களவைக்கு 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் மாலையுடன் பரப்புரை ஓய்ந்தது. ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி, ராகுல் காந்தி, உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களின் எதிர்காலம் நாளை மறுதினம் முடிவாகிறது. இந்தியாவின் தற்போதைய நிலையை ரஷ்யாவுடன் ஒப்பிட்டு பிரதமர் மோடி மீது கெஜ்ரிவால் மறைமுக விமர்சனம். வங்கதேசம், பாகிஸ்தான் நாடுகளிடமிருந்து கற்ற விஷயங்களையே இந்தியாவிலும் பிரதிபலிக்க முயற்சிப்பதாக சாடல்.